அனைவருக்கும் வணக்கம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பெண்கள் உயர்கல்வி உறுதி திட்டம் மூலம் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் பயின்ற பெண் குழந்தைகளுக்கு உயர்கல்விக்காக 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் இம்மாதம் 15ஆம் தேதி மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட உள்ளது. எனவே அது சமயம் மாணவிகளின் விவரங்களை சரிபார்க்கும் பணி அந்தந்த பள்ளியின் எமிஸ் லாகினில் வழங்கப்பட்டுள்ளது. அது எவ்வாறு சரிபார்ப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு குரோம் ப்ரௌசரில் எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். அது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே அகடமிக் வெரிஃபிகேஷனில் வெரிஃபை ஸ்டூடெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் 3வது டேபாக மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் ஸ்கீம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டேபை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் ஸ்கூலில் வெரிஃபை பண்ணக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட் லிஸ்ட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் லாஸ்ட் ஆகக்கூடிய அந்த ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட போனோஃபைடை அப்லோட் பண்ணலாம். போனோஃபைடோட மாடல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அந்த போனோஃபைடை ஒவ்வொரு கிளாஸையும் டிக் பண்ணி நீங்கள் கொடுத்துடலாம். நீங்கள் ஆல்ரெடி 7.5 வெரிஃபிகேஷனுக்கு எப்படி போனோஃபைடை அப்டேட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த இதுக்கும் நீங்கள் அப்ரூவ் பண்ணணும். ஆல் செக் பாக்ஸையும் கிளிக் பண்ணிவிட்டு அப்ரூவ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்லோட் ப்ரூஃப் கேட்கும். அந்த அப்லோட் ப்ரூஃபை கிளிக் பண்ணி நீங்கள் ஆல்ரெடி போனோஃபைடை ஸ்கேன் PDF ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தீங்கன்னா அது அட்டாச் ஆயிரும். போனோஃபைடு அப்லோட் ஆனதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணி சரியான போனோஃபைடு தான் அப்லோட் பண்ணியிருக்குமான்னு செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும். இதே போல் உங்கள் பள்ளியில் டிஸ்பிளே ஆகக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் நீங்கள் 6 முதல் 12ஆம் வகுப்பு அரசு பள்ளியில்தான் படிச்சிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு போனோஃபைடு அப்லோட் பண்ணணும். தேங்க்யூ.